ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போக்கோ F1 அப்படிங்கிற ஃபோனோட கேமரா ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 12 மெகா பிக்சல் கூடவே ஒரு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 12 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா சோனி சென்சார், அப்புறம் இந்த 5 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 மெகா பிக்சலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.4 மைக்ரான் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா F1.9 அப்பச்சர். 5 மெகா பிக்சலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.12 மைக்ரான் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா F2.0 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நார்மல் டேலைட்டில் எடுத்த ஃபோட்டோ. ஏஐ மோட ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு நேச்சுரலாக தான் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. டைனாமிக் ரேஞ்ச் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ஜூம் பண்ணி பார்த்தாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதே இது ஏஐ மோட ஆன் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ட்ரீஸில் இருக்க ஷேடோஸில் நல்ல டீட்டெயில்ஸ் தெரியுது, டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஏஐ மோட் ஆன் பண்ணி எடுத்தது, க்ளவுடில் இருக்க டீட்டெயில்ஸ் கூட நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்ஸ்லாம் எடுக்கும்போது கலர்ஸ் வந்து ஏஐ மோடில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் காட்டுது, அதாவது கலரை கொஞ்சம் தூக்கி தான் காட்டுது. இந்த கலர்ஸ் எல்லாம் தூக்கி காட்டினாலும் இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே HDR ஆஃப் பண்ணி தான் எடுத்தேன். இந்த ஒரே ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா HDR ஆன் பண்ணி எடுத்திருப்பேன், கலர்ஸ் வந்து இன்னும் டார்க்காக தெரியும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் வந்து இன்னும் டார்க்காக தெரியும். மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் கூட எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் லைட்டில் எடுத்தது, டைனாமிக் ரேஞ்ச் சூப்பராக இருந்தது. இதை க்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த போர்டில் இருக்கிறது கூட உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக தான் இருக்குது. போர்ட்ரேட் எடுக்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன் கூட பெர்ஃபெக்டாக தான் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இந்த ஃபோனில் இல்லை. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் லோ லைட்டில் எடுத்தது, நாய்ஸ் லெவல் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைனாமிக் ரேஞ்சிங் அப்படிங்கும்போது டே லைட் கம்பேர் பண்ணும்போது லோ லைட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஷாட்டும் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் இருக்க டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெரியுது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி லோ லைட்டில் இருக்கிற எல்லா ஷாட்ஸுமே நாய்ஸ் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது, ஆனால் அது வந்து இமேஜ் குவாலிட்டியை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலை. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா நைட் லோ லைட்டில் எடுத்த ஷாட், இதை க்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இமேஜ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, கிரெயின்ஸ் அந்தளவுக்கு எதுவும் தெரியலை. இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த இன்ஜினில் இருக்க லெட்டர்ஸ் கூட ஈஸியாக விசிபிளாக இருக்குது. நைட் டைமில் கலர்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் பிளான்ட் எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது இது பெர்ஃபெக்டாக இருந்தது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா F2.0 அப்படிங்கிற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஸ்கின் டோன்லாம் ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்குது, அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ நான் ஜூம் பண்ணி பார்த்தா கூட என் ஸ்கின் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. போர்ட்ரேட் மோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெர்ஃபெக்டாக தான் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுக்கு ஃப்ளாஷ் எதுவும் கொடுக்கல, ஸோ வெறும் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்தீங்கன்னா இமேஜ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அதே இது ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. மெகாபிக்சல் கவுண்ட் அதிகமானாலே இதே தான் பிரச்சனை வரும், அதாவது கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். நீங்கள் ஸ்க்ரீன் ஃப்ளாஷை ஆன் பண்ணிங்கன்னா இந்த கிரெயின்ஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். லோ லைட்டில் கூட ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராட போர்ட்ரேட் மோட் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, எந்தவித பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ. இந்த ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் அதுவும் 30 FPS மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 60 FPS கொடுக்கல. அதே மாதிரி 4K எந்தவித இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுக்கல. இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4K எடுத்த வீடியோ. வீடியோ குவாலிட்டி பாருங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்குது, டைனாமிக் ரேஞ்ச் பெர்ஃபெக்டாக இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. க்ளவுடில் இருக்க டீடைல்ஸ் கூட நல்லா தெரியுது. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்காதனால வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக்காக தான் இருக்குது. அதே இது நீங்கள் 1080 எடுத்தீங்கன்னா இஏஎஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1080 எடுத்தது. வீடியோட குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஃபோக்கஸிங், வீடியோட ஃபோக்கஸிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. லோ லைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேமரா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருந்தது, அதுவும் வீடியோக்கு குறிப்பாக. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபோக்கஸிங் இஷ்யூ இருக்குது, கிரெயின்ஸ் ஓவராக இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோ மோஷனை எத்தனை ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வேணும்னு நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் HDயில் எடுக்கலாம், HDலையும் எடுக்கலாம், அதாவது 120 FPS இல்லைனா 240 FPS கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 240 FPS. இந்த ஸ்லோ மோஷன் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருந்தது. மற்ற கம்பெனி ஃபோன்ஸ் மாதிரி லிமிடேஷன் எதுவுமே கொடுக்காம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களால் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும்.
ஸோ ஓவராலாக இந்த கேமரா பற்றி சொல்லணும்னா, நல்ல லைட் கண்டிஷனில் இருக்கும்போது இமேஜஸ்லாம் நல்ல பெர்ஃபெக்டாக இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி லோ லைட்லேயும் நாய்ஸ் இருந்தாலும் இமேஜ் குவாலிட்டி வந்து எந்த விதத்துலையும் இவங்க அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் குறைன்னு சொல்லணும்னா, இந்த 4K 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் கொடுக்கல, அதே மாதிரி இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுக்கல. இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தா இந்த ஃபோன் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அளவுக்கு கேமரா எந்த ஃபோன்லேயுமே இல்லை. ஓவராலாக இதோட கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.